அம்புலி மாமா கதைகள். மன நிம்மதி அதிலே. பத்மினி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரி. கப்பல் மாதிரி வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 கறவை மடுகள், இதெல்லாம் அவளுக்கு அவளோட தந்தை விட்டுட்டு போனது. அதனால அவளே அந்த வீட்டோட வரவு செலவுகளை கவனிச்சுட்டு வந்தா. விவசாயம், பால் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல்னு பலவற்றையும் அவளே கவனிச்சு வந்ததுனால அவளுக்கு நிம்மதியே இல்லாம போனது. இதை பார்த்த அவளோட கணவன் ராமு ஒரு நாள் அவகிட்ட, நீ அனாவசியமா வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு பிரச்சனைகள்ல சிக்கி மன நிம்மதியை எழுந்துகிட்டே இருக்க, மனசுல நிம்மதி இருந்தாதான் சுகம், இதை நீ புரிஞ்சுக்கன்னு சொன்னா. அதுக்கு பத்மினியோ எதுவுமே சொல்லாம முகத்தை சுழிச்சுக்கிட்டு போனா. அன்னைக்கு மதிய உணவு சாப்பிட ராமுவும் பத்மினியும் உட்காந்தாங்க. அன்னைக்கு சமையல்காரி லட்சுமி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை செஞ்சிருந்தா. அதுல ஒரு வெள்ளரி துண்டை பத்மினி எடுத்து வாயில போட்டா. ஒரே கசப்பு. உடனே அவ, லட்சுமி இங்க வா, இது என்ன பச்சடி, ஒரே கசப்பு, பார்த்து செய்ய வேண்டாமான்னு கத்தினா. அப்போ அவளோட கணவன், ஏன் கத்துற, கொஞ்சம் அமைதியா இரு, பச்சடி கசகுதுன்னா அதை ஒதுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மன உருளைக்கிழங்கு காரக்கறி இருக்கே அதை சாப்பிடுன்னு சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனா அவ ஆத்திரப்பட்டு எதுவுமே சாப்பிடாம எழுந்து தன்னோட அறைக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமு பத்மினியோட அறைக்கு போய் அவகிட்ட, நீ அனாவசியமா எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்கிற, இதனால உனக்கு மன நிம்மதியே கிடையாது. அடுத்த ஊர்ல 100 வயதுக்கும் மேற்பட்ட சித்தநாதருங்கிற பெரியவர் இருக்காரு. அவர் பல நோய்களை போக்குறாரா, மன நிம்மதியோட இருக்க வழி சொல்றாரா, நாம நாளைக்கு அந்த ஊருக்கு போய் அவரை பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா. பத்மினியும் அதுக்கு சம்மதிச்சா. மறுநாள் ராமும் பத்மினியும் குதிரை வண்டியில அமர்ந்து அடுத்த ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க சித்தநாதரோட வீட்டை அடைஞ்சோன்னே பத்மினி அவரை தரிசிக்க அவரோட அறைக்குள்ள போனா. அவரை வணங்கி அவ, என்னோட பெயர் பத்மினி, நான் அடுத்த ஊர்க்காரி, ரொம்ப பெரிய பணக்காரி, எனக்கு நிறைய நிலப்புலன்களும் அரண்மனை மாதிரி வீடும் இருக்கு. ஆனா என்னோட வேலைக்காரங்க நிம்மதியா அவங்களோட வாழ்க்கையை நடத்துறது மாதிரி நான் மன நிம்மதியோட இருக்க முடியல, அது ஏன்னு கேட்டா. சித்தநாதர் கண்களை மூடிக்கிட்டு அவ சொல்றத கேட்டாரு. பிறகு கண்களை திறந்து புன்னகை புரிஞ்சு, உன்னோட அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள எப்பவும் மன நிம்மதியோட இருக்கிற யாரையாவது ஒருத்தரை அழைச்சிட்டு வா, அப்போ உனக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொன்னாரு. பத்மினியும் ராமுவும் அவரை வணங்கிட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. வழியில ரெண்டு பெண்கள் கைகள்ல தட்டுகள் எடுத்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டே போனாங்க. அவங்கள பார்த்த பத்மினி வண்டியை நிறுத்தி, நீங்க என்ன வேலை செய்யறீங்க, எப்பவுமே நீங்க இது போல சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்டா. அதுக்கு ஒருத்தி, இல்ல இன்னைக்கு நாங்க கொண்டு வந்த காய்கறிகள் எல்லாம் சீக்கிரத்திலேயே வித்து போயிட்டு அதனாலதான் சந்தோஷம், ஆனா மழை பெஞ்சா இந்த காய்கறி வியாபாரம் நல்லா நடக்காது, அப்போ நாங்க வருத்தம் தான் படுவோம்னு சொன்னா. இதை கேட்ட பத்மினி உற்சாகம் இழந்தவளா பயணத்தை தொடர்ந்தா. அப்போ வண்டி ஒரு தெருவழியா போனப்போ சிலர் அம்மா பார்வதினு பாடிக்கிட்டு இருந்தாங்க. பத்மினி வண்டியை நிறுத்தி அங்க ஒருத்தர்கிட்ட, யார் இந்த பார்வதி அம்மாள்னு கேட்டா. அவரும், அவர் சக்தி வாய்ந்த சன்னியாசினி, அதோ தெரியற அந்த மாந்தோப்புல இருக்கிறாரு, எப்பவும் சிரிச்ச முகத்தோட புராண கதைகளை எல்லோருக்கும் சொல்லி வராருன்னு சொன்னாரு. பத்மினி வண்டியில இருந்து இறங்கி தன்னோட கணவனை கூட்டிக்கிட்டு சன்னியாசினிய தரிசிக்க போனா. அவ அந்த அம்மையார நமஸ்கரிச்சு, அம்மையே நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா எல்லோரும் சொல்றாங்க, உங்களுக்கு துயரமே இல்லையான்னு கேட்டா. சன்னியாசினியும், அப்படி சொல்ல முடியாது, நான் சன்னியாசம் மேற்கொண்டோன்ன பல யோக வித்தைகளை கத்துக்கிட்டேன், இன்னும் நான் 5 ஆண்டுகள்ல இறக்க போறேன், அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன்னு சொன்னா. அதை கேட்டு அவங்க அவளை வணங்கிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. வழியில அவங்க ஒரு பூக்காரிய பார்த்தாங்க. அவ பாடிக்கிட்டே மாலை கட்டிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட பத்மினி பூ வாங்கிக்கிட்டு, பூ வித்தாலும் இதுல நிறைய வருமானம் கிடைக்காதே, ஆனா நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தெரியுதே, என்ன நான் சொல்றது சரிதானேன்னு கேட்டா. அவளும், ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொன்னோன்ன. பத்மினியும், நான் உங்ககிட்ட உள்ள பூவெல்லாம் வாங்கிக்கிறேன், நீ இப்பவே எங்களோட சித்தநாதரை பார்க்க வரணும்னு சொன்னா. பூக்காரியும் அதுக்கு, ஆ வரேன்னு மகிழ்ச்சியோட அவங்களோட போனா. 3 பேரும் சித்தநாதரோட வீட்டுக்கு போனாங்க. பத்மினி தான் அழைச்சிட்டு வந்த பூக்காரிய பத்தி அவர்கிட்ட சொன்னா. அவரும் அவகிட்ட, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கியா, இந்த சின்ன வியாபாரத்தை செஞ்சா நீ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டாரு. அவளும், நான் செய்யற வியாபாரம் சின்னதுதான், அதனால லாபமும் ரொம்ப கொஞ்சம்தான், அதனால என்ன, எனக்கு 1 ஏக்கர் நிலமும் வசிக்க ஒரு சின்ன வீடும் இருக்கு, என்னோட கணவர் விவசாயம் செஞ்சு சம்பாதிக்கிறாரு, நானும் பூ விக்கிறேன், நாங்க கட்டு செட்டா இருந்து குடும்பத்தை நடத்தி வரோம், எங்களுக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல, இருக்கிறத வச்சு திருப்தியா சந்தோஷமா எப்பவும் இருப்போம்னு சொன்னா. அப்போ சித்தநாதர் பத்மினி கிட்ட, இந்த பெண் கிட்ட பணம் இல்ல, நகை இல்ல, உன்கிட்ட இதெல்லாம் ஏராளமா இருக்கு, ஆனா உனக்கு சந்தோஷமோ நிம்மதியோ இல்ல, இவ்வளோ திருப்தியா சந்தோஷத்தோட இருக்கிறா,
இதுக்கு காரணம் நீ யாரையும் நம்பாம எல்லா வேலைகளையும் நீயே செய்யற, மேலும் மேலும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற, திருப்தியே இல்லை. கொஞ்சம் வருமானம் ஆனாலும் அதுல திருப்தி அடைஞ்சாலே மன நிம்மதியா இருக்கும். இதுக்கு இந்த பூக்காரியே உதாரணம். அதனால இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சு உன்னோட கணவரோட சந்தோஷமா குடித்தனை செய், அப்போ உனக்கு மன நிம்மதி ஏற்படும்னு சொன்னாரு. பத்மினி அவரோட அறிவுரை ஏத்துக்கிட்டு தன்னோட கணவனோட ஊருக்கு வந்தா. அதன்படியே நடந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா.